எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியில நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சு செய்ய போறோம். பட் குழந்தைகளுக்கு இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோனே தெரியாது, அவங்க ஆஸ் யூஷுவல் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இந்த வீடியோவில் எப்படி இந்த ரெசிபியை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு 10 போல முந்திரி பருப்பும் ஒரு ஸ்பூன் கசகசாவும் ஒரு பாத்திரத்துல ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு மேரினேட் பண்ண எடுத்துக்கலாம். மேரினேட் பண்றதுக்கு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சிகப்பு மிளகாய்த்தூள், அப்புறம் புளிக்காக தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த மேரினேஷன்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சிக்கனை ஒரு 1 hour எடுத்து வச்சிடலாம். நல்லா உரிட்டுக்கிட்டோம். அடுப்புல பேன் வச்சு நம்ம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சம்மர்ல வந்து சிக்கன் சாப்பிடுறோம், ரொம்ப சூடாயிடும். சோ நல்லெண்ணெய் வந்து இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம நம்மளோட ஹோல் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து ஒரு சின்ன பீஸ் பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 கிராம்பு ஆட் பண்ணிருக்கேன், ஒரு ஜாவத்திரி ஆட் பண்ணிருக்கேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 வந்து நான் வந்து மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி இதுல வந்து ஆட் பண்ணிருக்கேன். நல்ல மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அப்ப மசாலா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணும்போது நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். பட் இந்த டைம்ல இந்த மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறது, அதிகமா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுதான். எல்லா ஐட்டம்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெங்காயம் வந்து நல்லா கேரமலைஸ் ஆற வரைக்கும் நம்ம கண்டினியூஸா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல 2 தக்காளிய கட் பண்ணி போட்டு ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருந்த கசகசாவையும் முந்திரி பருப்பையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் இதுல சேர்த்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்ல எண்ணெயிலேயே சுருண்டு வதங்கி வந்த அப்புறம் நம்ம இந்த பேஸ்ட் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்து டொமேட்டோ பேஸ்ட் கலர் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். என்ன நம்ம மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, சோ அதனால இப்படிதான் இருக்கும். நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணோட இதுல நல்ல கலர் வந்துடும். தக்காளி நல்ல வதங்கினோடனே இப்ப ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்றதுக்கு நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிருக்கோம். சோ இத ஞாபகத்துல வச்சிட்டு இப்ப வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர் இதெல்லாம் வந்து ஆட் பண்றேன். இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸோட பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல் எல்லாம் போன அப்புறம் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேரினேட்டட் சிக்கன்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மசாலா எல்லா பக்கமும் போட்டார மாதிரி நல்லா கலந்து விடலாம். நல்லா 5 நிமிஷம் இந்த லோ ஃப்ளேம்லயே நம்ம இந்த சிக்கனை நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ள இறங்கி சிக்கன் வந்து நல்ல சூப்பரா குக்காய் வரும். இந்த டைம்ல நம்ம தேவையான அளவு உப்பு, காரம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த பேனை வந்து கவர் பண்ணி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல இந்த சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். நல்ல 10 நிமிஷம் கழிச்சு முடிய தருது பார்க்கும் போது நல்ல மென்ன மெதக்க மெதக்க சூப்பரா உங்களுக்கு சிக்கன் மசாலா ரெடியா இருக்கும். இது சாதத்திலயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்ல ஒரு சைட் டிஷ்ஷா நம்ம சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் கூட வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு ஒரு சூப்பரான சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலான சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.